வணக்கம் ஆன்மீக தமிழ் நல்லுள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்று நான் உங்களுக்கு பகவான் சாய்பாபாவை பற்றி கூற இருக்கிறேன். பகவான் சாய்பாபா நம் கண்கண்ட தெய்வம். எப்படி ஒரு அன்னையும் தந்தையும் குழந்தைகளுக்கு வேண்டியதை செய்கிறார்களோ அதே போன்று பாபா நம்முடைய வேண்டுதல்களை நம் அன்னை தந்தையாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பகவான் சாய்பாபா எனக்கு மிக மிக நிறைய நன்மைகளை அருளியிருக்கிறார். பகவான் சாய்பாபாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சாயப்பா, மிக்க நன்றியப்பா உங்களுக்கு. பகவான் சாய்பாபா பற்றி நான் உங்களுக்கு சொல்லும்போது, பகவான் வந்து ஒரு எளிய ஒரு கடவுள். அவர் நமக்கு கண்கண்ட கடவுள். நம்மளுடைய மிகப்பெரிய வேண்டுதல்களை கூட அவர் வந்து நமக்கு அவ்வளவு எளிதாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு ஐயமும் கிடையாது. நான் உங்களுக்கு பகவான் சாய்பாபாவை பற்றிய ஒரு விரத முறையைத்தான் இன்றைக்கி கூறதாக இருக்கிறேன். பகவான் சாய்பாபா அவங்களுக்கு வந்து வியாழக்கிழமை வந்து மிகவும் உன்னதமான நாள். வியாழக்கிழமை நம்ம பாபாவை வழிபட நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம மென்மேலும் முன்னேறிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. பகவான் சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமையில் நம்ம என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு, கலைக்கடங்கள்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு, பகவான் சாய்பாபாவுக்காக நம்ம வந்து மஞ்சள் நிறத்தில் ஒரு ஆடையை உடுத்திக்கிட்டு, விரதம் இருக்க முடிந்தவர்கள், அதாவது நோயாளிகள், குழந்தைகள் இல்லாதவர்கள் வந்து நம்மளால் பாபாவை மனசில் நினச்சிக்கிட்டு, பாபாவுக்காக நம்ம காலை உணவை வந்து சாப்பிடாமல் தவிர்த்து பாபாவுடைய முழுக்க முழுக்க பாபாவை பற்றிய சிந்தனையோடைய பாபாவுடைய அஷ்டோத்திரத்தெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே அந்த வியாழக்கிழமை காலை பொழுதை நம்ம கழிச்சிட்டு, மதியமான உடனே நமக்கு வந்து முழு நேரமும் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சாதம் சாப்பிட்றத தவிர்த்தரலாம். அவல், அந்த மாதிரியான கோதுமை ரவை, அந்த மாதிரியான உணவை வந்து நம்ம ஒரு ஃபுல்லாக சாப்பிடாமல் ஒரு நமக்கு வேணுங்கிற அளவு சாப்பிட்டுட்டு, சாயந்தரமான உடனே நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் நம்ம பாபாவுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு, மஞ்சள் நிற பூக்கள் கொண்டு பாபா படத்தை நல்ல திருவுருவ படத்தை நல்லா நம்ம அலங்கரிச்சிட்டு, அவர் இப்போ திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேசரி பண்ணி பாபா முன்னாடி வச்சுட்டு, பாபாவை மனமுருக வேண்டி பாபாவுக்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை சொல்லிட்டு, பாபாவுடைய அஷ்டோத்திரத்தெல்லாம் சொல்லி வழிபட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கையை பாபா அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. இப்படியே நம்ம 9 வியாழக்கிழமை தொடர்ந்து பாபாவுக்கு விரதமும் பாபாவுடைய பூஜை வழிபாட்டு முறைகளையும் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பாபாவுடைய அருள் நிச்சயமாக கிடைச்சி பாபா நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார். கடைசியில் 9 வியாழக்கிழமை நம்ம அந்த பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த விரதத்தை வந்து நல்லபடியாக நம்ம நடத்தி முடிச்சிட்டோம், எனக்கு நடத்தி கொடுத்துட்டீங்க பாபா அப்படின்னு அவருக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு, 9 வியாழக்கிழமை பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமான அன்னதானத்தை நம்ம வந்து 9 பேருக்கு வந்து நம்மளால் முடிந்த புளி சாதமோ லெமன் சாதமோ செஞ்சு, யாருக்கு அந்த உணவு தேவையோ, அதாவது நீடி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போய்கிட்டு நம்ம அந்த உணவு பாசலை வந்து பிரசாதத்தை வந்து அவங்களுக்கு நம்ம விளக்கி தான் சொல்லி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி நாங்கள் பாபாவுக்கு பூஜை பண்ணணும், அதோட பிரசாதம் சொல்லி நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய கோரிக்கை நிச்சயமாக பாபா அவங்களால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பது என்னுடைய ஆணித்தரமான உண்மை. பாபாவுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம் நேயர்களே.